ஒரே நாள்ல 20 லட்சம் 40 லட்சம் ஆகுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மூல காரணமே அண்ணன் தான், துரை ஆனந்த் அவர்கள். அவர் வந்து சிவகங்கைன்ற ஊரை அவரோட சேர்மன், அவர் தான் சிவகங்கை சேர்மன். நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கார். அவர் வந்து இந்த கதையை கேட்டு இந்த படம் எடுக்க முன்னதுக்கு முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சினிமா வந்து ஒரு எவ்வளோ கஷ்டகரமான சூழ்நிலை இருக்குன்னு, ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், படம் எடுத்து எவ்வளோ படங்கள் வெளிவராமல் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த படத்தை எடுத்து சூட்டோட சூட்டாக ரிலீஸ் பண்ணுறாருங்கிறதுக்கே அதுக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய நன்றி, இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் அவன் வந்து எங்கள் ஊருக்கார தம்பி, அவர் வந்து டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல அழகாக, முன்னாடி ஒரு காயம்னு ஒரு படம் எடுத்தார், ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா காயத்தை விட ரொம்ப நல்லா அட்வான்ஸாக அழகாக இதை எடுத்திருக்காரு. இது வந்து அசோக் சொன்ன மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இது. அதனால் இந்த இப்போல்லாம் வந்து கதை நல்லா இருந்ததுன்னா ஜனங்க வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சுருவாங்க, அந்த நம்பிக்கையில் நானும் இருக்கேன். என்னோடய போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரானே வந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி நான் வந்து நடிப்பேன், எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாட்டுறது தான் கஷ்டம். ஒரு நடிகனுக்கு வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடைக்கணும். எனக்கு இந்த படத்தில் வந்து தமிழ்ச்செல்வன் வந்து நல்ல அந்த சீக்வன்ஸ் பிடிச்சி கொடுத்தாரு, அருமையாக வந்திருக்கு அந்த படம். என்னோடய போர்ஷன் வந்து எல்லோரையும் நிச்சயமாக கண்கலங்க வைக்கும். அதனால் தயவுசெய்து வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி.